எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பர்தா பிரியாணி. இந்த பர்தா பிரியாணி ஒரு அரபிக் டிஷ்ஷுங்க. யூனிக் ஸ்டைலில் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி அதை ஒரு ஸ்பெஷலான பன்னில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம பர்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல அதுக்கு குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. ரெண்டு முழு பூண்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த குச்சியை வந்து உடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு துண்டு நல்லா இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லியும் ஒரு நாலு ஏலக்காயும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி மூணு விசில் வர அளவுக்கு வேக வைக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முழு பச்சை மிளகாயும் ஒரு அரை கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மட்டனையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஜூசஸ் எல்லாமே மட்டனோட நல்லா கம்பைன் ஆகும். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு கப் சேர்த்தோம், இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா மட்டனானது வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறது. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோங்க. மட்டன் தனியாக அந்த தண்ணி தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறது எதுக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள் நம்ம மட்டன் பீசஸை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டோம். அதனோட தண்ணியும் வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறோம். ஸோ இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே குக்கரில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பூண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதனால் நல்லா இப்படி அமுத்தி அதனோட சாரை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த இஞ்சியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், என்ன தான் ப்ரெஷர் குக் பண்ணாலும் கொஞ்சம் அமுத்தி அமுத்தி இப்படி நல்லா நசுக்கி விட்ட மாதிரி சேர்த்து விட்டுருங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகணும். இது செய்யும்போதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படி ஒரு நல்ல வாசனை வரும். இது கூடவே தேவையான அளவு சால்ட்டும் மசாலா பொடி வகைகளும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூளும் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா பொடி வகைகள் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகுற மாதிரி வதக்கி விடுங்க. இது வதங்கினதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு கப் அளவுக்கு டொமேட்டோ பியூரியை உள்ளே சேர்க்க போகிறோம். ஒரு கப் அப்படிங்கிறது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி அடித்து உள்ளே சேர்த்துருக்குதுங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம குக் பண்ண மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மட்டன் பீசஸ் எல்லாமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணுங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த மட்டனோட நல்லா கம்பைன் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கண்டினியூஸாக கம்பைன் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கை அளவு புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்ந்தாப்பில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிரை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணி கொடுங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சுங்க. மட்டனானது மட்டனோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா மசாலாலாம் பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ரெண்டு போர்ஷனாக தனித்தனியாக பிரித்து எடுத்து தம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம பிரித்து எடுத்த ரெண்டு போர்ஷனில் ஒரு போர்ஷன் குக்கர்லேயே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லேயராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியில் ஒரு போர்ஷனை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மட்டனை வந்து தேர்ட் லேயராக இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக புதினா இலையோ இல்லை கொத்தமல்லி இலைகளோ உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்படி நல்லா பரப்பின மாதிரி எல்லாமே போடுங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்மளோட அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டன் ஸ்டாக்கில் முக்கால் போர்ஷன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் அரிசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளருங்கிற கணக்கில் தண்ணியும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸை இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக புதினா இலையோ இல்லை கொத்தமல்லி இலையோ நீங்கள் இந்த மாதிரி பரப்பி விட்டுடலாம். இப்போ இதை தம் போடுறதுக்காக நம்ம லிட்டு வச்சு நல்லா டைட்டாக இருக்க மாதிரி இருக்க லிட்டை வச்சு ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு, லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து இன்னும் மேலே வந்து நல்லா ரைஸ் குக் ஆகிறதுக்கு இதை நல்லா டைட்டாக ஏர் எதுவும் போகாத மாதிரி இப்படி லிட்டை வந்து நல்ல ஒரு க்ளீனான கிச்சன் கிளாத்தில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வச்சு மூடிடுங்க. இப்படியே ஒரு 15 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பன்னை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் ஸ்டாக்கில் கால் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி 3/4 போர்ஷன் பிரியாணிக்கு தம்மில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கால் போர்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு டோ பதத்தில் இப்படி ரெடி பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்ம பிரியாணி எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைட்ஸில் எதுவுமே தண்ணி எதுவும் தெரியல. அண்ட் அட் தி சேம் டைம் ரைஸும் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இது ஒரு தடவை நல்லா எல்லாமே கம்பைன் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து பன் பிரியாணியாக இல்லை நம்ம பர்தா பிரியாணியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மாவு இருக்கு இல்லைங்களா டோ, அதை வந்து நல்லா இந்த மாதிரி பரப்பி கொடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ரவுண்டாக திரட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப லேசாக திரட்டினீங்க அப்படின்னா பிரியாணி நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வேக வைக்கும்போது திருப்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃப்ரையிங் பேனுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. ஃப்ரையிங் பேனில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எண்ணெயோ இல்லை நெய்யோ கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோவை வந்து நல்லா நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இப்படி பரப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செஞ்சு விட்டுருங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃப்ரைடு ஆனியன்ஸை கொஞ்சமாக தூவிக்கலாங்க. இதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிரியாணியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லா போர்ஷனுமே போடலாங்க, பீசஸ் எல்லாமே கலந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாங்க. தூவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணிக்கலாங்க. நம்ம யூஸ்வலாக கொழுக்கட்டைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டஃபிங் தாங்க. நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை கூட பிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை மாற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிடுங்க. நல்லா ஷேக் ஆகணும். ஷேக் ஆகாமல் அப்படியே இருந்தது அப்படின்னா நம்மளோட பன்னானது அதாவது அந்த பேஸ் இருக்கக்கூடியது வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கடாய் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம தலைகீழாக திருப்ப போகிறோங்க. பாருங்கள் இப்போ நம்ம திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறமே திரும்ப ஒரு 7-9 மினிட்ஸ் இதே மாதிரி டாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டாஸ் பண்ணுறதை விட்டீங்க அப்படின்னாக்கா அடியில் உட்காந்துரும். ஸோ நல்லா டாஸ் பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம டாஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட பர்தா பிரியாணி சூப்பராக ஒரு கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்கன் கறியும் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருக்குங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலாக டோ ப்ரிப்பேர் பண்ணி அதில் பிரியாணி ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி பர்தா பிரியாணி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ருசியோ ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.